வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர் தான் வருது. ஸோ இந்த மூவியில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த படம் பேராக இருக்கட்டும், அந்த டைரக்ஷனாக இருக்கட்டும், இந்த காம்பினேஷனாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ்க்கு செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக சொன்னாங்கல்ல, ஒரு பெஸ்ட் காம்போ ஆஃப் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ யாரோட டைரக்ஷன்னா செல்வராஜ் சார். எஸ். ஸோ அவங்களோட டைரக்ஷன் தான். அண்ட் இதில் வந்து மியூசிக் போட்டது வந்து ஏஆர் ரஹ்மான் சார். அண்ட் இதில் நடிச்சிருக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து வடிவேலு சார் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்காங்க. அப்புறம் ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமே வடிவேலு சாரும் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வச்சு தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ வந்த போஸ்டராக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க ரெண்டு பேருமே மெஜாரிட்டி பாட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இந்த ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ரோல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் சார் ப்ரீவியஸ் மூவிலாம் பார்த்துக்கும் பாருங்க, நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக கண்டிப்பாக. அந்த வில்லேஜ்ல என்னெல்லாம் கொடுமைகள் நடக்குதுங்கிற விஷயத்த ரொம்பவே சொல்லுவாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் கூட பண்ண வச்சா கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரைலர் இது என்ன மாதிரி படம்னு நம்ம மத்தப் ட்ரைலர் பார்க்கலாம். சோ இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொடுங்கலாம் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எஸ். சோ வீடியோக்குள்ள போலாம். நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றில் இருந்து குடலை உருவி ஓரிலை யாழாக மாற்றி அதை தெரு தெருவாக மீட்டி வருவேன். உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை நான் தேடிக்கொண்டிருப்பேன். இந்த பதவியும் பவரும் வாங்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்படும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இஷ்டத்துக்கு பேசுறேன் சார், பயப்படாதீங்க சார், எல்லாம் இருக்கும் சார, பேசா பயப்படுறீங்க. பைத்தியமே உங்க அப்பாவை பார்த்தன்னைக்கே நான் சொன்னேன், உங்க பையன் வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான்னு. இன்னைக்கு அதுதான் நடக்குது. இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்க கூடாது. ஸோ வீடியோ பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக ரொம்பவே சொன்னாங்க ஹார்ட் டச்சிங்கான
கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அவங்களோட வாய்ஸ் ஓவர் தான், வடிவேல் சாரோட வாய்ஸ் ஓவர். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க அந்த மலைக்கு உச்சியில், அதை நின்றுட்டு இருந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து ரொம்பவே அதை பார்க்கறதுக்கு அந்த ட்ரெய்லரே ஓவராலாம் நம்மளுக்கு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷனே வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த மலையில் இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து உதயநிதி ஸ்டார் பையனாகவும் வேற அவங்க வந்து வடிவேல் சார் அப்பாவும் ஸோ அது ஸ்டார்ட் ஆகிற விதமே அந்த வாய்ஸ் ஓவரோட ஸ்டார்ட் ஆகுது வடிவேல் சார். ஸோ வடிவேல் சார் வந்து ஒரு ஒரு நம்ம பார்த்த வடிவேல் சாரை விட இது வந்து வேற லெவல். ஸோ அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், பெயின் பவர் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, அது ஸ்டார்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அது மாதிரி இந்த சினிமாட்டோகிராஃபி சொல்லுவாங்க, அந்த கேமரா மூமெண்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலான ஒர்க்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ வடிவேல் சார் இங்கே உதயநிதி சாரை தவிர்த்து பார்ப்பாங்க, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக நடிச்சிருக்காங்க, ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி தெரியுறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. அதனால யாரையும் போட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்க இது பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஸோ வந்து மேபி அவங்களோட ஜாதி வந்து கம்மியா இருக்கிறதுனாலயா எந்த விஷயம் எதுனாலன்னு தெரியல. பட் ஏன்னா அவங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க சொல்றாங்க, ஜாதினாலயா இல்ல மத்தப மதத்தாலயா இல்ல காசுனாலயான்னு நம்ம இது பண்ணோம், நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் வந்து ரொம்ப இவங்களை வந்து டார்ச்சர் அடிமை மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பாலிட்டிஷியனா. ஸோ அதை வந்து ஏத்து கேட்கறதுக்காக வடிவேல் சாரும் கூடவே கீர்த்தி சுரேஷ் அவங்களும் வராங்க. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் வந்து பெரும்பாலும் கர்ணனை ரிலேட் பண்ணிச்சு, லைக் அந்த நாய் வருது அதே மாதிரி நாய் தான் அந்த இதுலேயும் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் குதிரையா இருக்கும், குதிரை கர்ணன்ல வந்து குதிரையோட இம்பார்ட்டண்டான ஒரு இது வச்சு இது மாதிரி அனிமல்ஸை வச்சும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா ஒர்க் வந்து மாரி செல்வராஜ் சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட படத்துல வந்து இந்த மாதிரி கேமரா ஒர்க் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் டீட்டெயிலாக அழகாக காமிப்பாங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாட்டு வடிவேல் சார் பாடின பாட்டாக இருக்கட்டும், எல்லா பாட்டுலையுமே ரொம்ப செம்மையாக ஒரு இது இருந்துச்சு, மெசேஜாகவும் இருக்கட்டும் பாட்டாகவும் இருக்கட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க ரஹ்மான் சார். ஸோ இந்த படத்துலையுமே அந்த மாதிரி இந்த சாங்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ரொம்ப அழுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அதே பையன் தான் வந்து எனக்கு வடிவேல் சார் கூட வந்து அந்த சின்ன பையனா உதயநிதி ஸ்டாலின். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேபி உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அதுக்கு எடுத்து போராடுறாங்க. மேபி அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா இல்லைனாலும் அவங்க அப்பா கூட இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டுறாங்களா எனக்கு நம்ம இந்த மாதிரி ஜாலியாக தான் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு சீரியஸான மூவியில் அவங்க பண்ணது செம காஸ்டிங் அதில். ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரான ட்ரெய்லர், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை படத்தை பார்க்கணும் நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம், ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லால் சார் அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது. ஸோ ரொம்ப சீரியஸாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம் நம்ம இப்போ வரும் 26th. ஸோ உதயநிதி ஸ்டாலின் சார் மாதிரி ஆக்டர் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான படங்கள் பண்ண மோஸ்ட்லி இன்னும் அதுக்கு ரீச் வந்து வேற லெவலாக இருக்கும். அதேமாதிரி வடிவேல் சாருக்கு ஒரு மதிச்சனால ரொம்ப டைம் ஆகிட்டு அவங்க நம்ம பார்த்து. ஸோ இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபேஸாக அவங்க இருந்துச்சு. இதுவும் காமெடிலாம் த்ரூ அவுட் நம்ம மூவியில் ட்ரெய்லரில் பார்க்கும்போச்சுனே தெரியல. ஸோ மேபி அது ரொம்ப சீரியஸான கேரக்டர் தான். இதே மாதிரி இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த சீரியஸான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் அந்த சாமி படத்தில் இருப்பாங்க ரொம்பவே சீரியஸாக. ஸோ இதுலேயுமே அவங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆப்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு, செம்ம ட்ரெய்லர், கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு ரியாக்ஷன் Next episode, I'll make my mother with you. Bye friends, like, share, comment, subscribe. Thank you.